ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு செந்தில்நாதன்ஸ் அக்வாரியம். இன்றைக்கி இந்த வீடியோவில் நான் கவர் பண்ண போகிறது, என்னோடய சேனலை வந்து ஃபாலோ பண்ணிகிட்ருக்கவங்களுக்கு இதை பற்றி தெரியும். இது என்னோடய நானோ டேங்க். இந்த நானோ டேங்க்கில் வந்து முன்னாடி பார்த்தீங்கன்னா ரெட் பீட்டா ஃபிஷ் ஓஹெச்எம் வச்சுருந்தேன். அது வந்து ஆக்சுவலாக அதுக்கு ஐ பக்கத்தில் ஒரு பேராசைட் இன்ஃபெக்ஷன் வந்து அது இறந்துருச்சு. நானும் அதுக்கு வந்து ஒரு சில ரெமிடிஸ்லாம் ட்ரை பண்ணி, சால்ட் வாட்டர் பாத்து, அப்புறம் ஸ்ட்ரெஸ் ரிலீவர், பேராசைட் ஸ்க்ளீனர், அந்த மாதிரி எல்லாம் கொடுத்து ட்ரை பண்ணி பார்த்தேன். முடிஞ்ச வரைக்கும் ரெக்கவரும் ஆச்சு ஒரு வாட்டி. அதுக்கடுத்து என்னன்னு தெரியல, திடீர்னு ஒரு 2 டேஸ் நான் வெளியில் போயிட்டு வந்தேன். வந்து பார்க்கும்போது பார்த்திங்கன்னா அதோடய இன்ஃபெக்ஷன் ரொம்ப அதிகமாகிட்டு அது வந்து இறந்துருச்சு. ஸோ அதனால் நான் என்ன பண்ணிட்டேன், அந்த டேங்கை மட்டும் ஜஸ்ட்டு க்ளீன் பண்ணிவிட்டு, அதோட முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா ஒரு பீட்டா ஃபிஷ்ஷோட டேங்க் மேட்ஸ், அதோட வேறு சில ரெட் ஃபிஷ்ஷஸ்லாம் விட்டுருந்தேன் மாலிஸ் மாதிரி. இப்போ அதெல்லாம் வேண்டாம் அப்படின்னு டிசைட் பண்ணிவிட்டு, ஜஸ்ட் அந்த டேங்க்கில் வந்து என்னோடய 2 ஃபிட் பிளான்ட்லேருந்து கட் பண்ண ஒரு ஹைட்ரலா பிளான்ஸ் அங்கே ப்ளேஸ் பண்ணிவிட்டு, ஜஸ்ட் இந்த நீமோ கேண்டி ஃபிஷ்ஷை மட்டும் நான் இப்போ தனியாக விட்டுருக்கேன். இதை வந்து நான் குளத்தூர் மார்க்கெட்டில் தான் பர்ச்சேஸ் பண்ணேன். இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு 200 ருபீஸ்ன்னு சொல்லிட்டு குளத்தூரில் விற்கிறாங்க. இந்த கலர் காம்பினேஷன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஒரு மாதிரி வெரைட்டி ஆஃப் ரெட்டு, ப்ரௌன், பிளாக் அண்ட் ஒயிட் அண்ட் ப்ளூ, இது கலந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ அதனால் வந்து இதை நான் வாங்கி இப்போ என்னோடய டேங்க்கில் விட்டுருக்கேன். இதை விட்டு கிட்டத்தட்ட ஒரு 10 டேஸ் மேலே ஆகுது. என் டேங்க் இப்போ ஓரளவுக்கு செட் ஆகிடுச்சு. இன்னும் ஆக்டிவாக இது ஃபுட்ஸ்லாம் எனக்கு சாப்பிடல. பட் இருந்தாலும் பார்த்திங்கன்னா இது சிங்கிள் ஃபிஷ்ன்றதால எனக்கு பெருசாக டேங்க் வந்து வாட்டர் பேராமீட்டர்ஸ்லாம் எதுவும் அஃபெக்ட் பண்ணல. அதே மாதிரி இப்போ வந்து டேங்க்கில் வந்து நான் ஒரு சில ஆல்கே ஃப்ரீ சொல்யூஷன்ஸ்லாம் யூஸ் பண்ணியிருக்கேன், அந்த பைட்டோ கார்ப்ஸ்லாம். அதனால் ப்ராப்பராக எதுவும் ஆல்கே இல்லாமல் ஸ்க்ரீன்ஸ்லாம் க்ளீனாக தெரியுது. ஸோ இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னா என்னோடய அப்டேட் பார்த்திங்கன்னா, என்னோடய நானோ டேங்க்கில் வந்து நான் வச்சுருந்த ரெட் பீட்டா ஓஹெச்எம் மாற்றிட்டு இப்போ நீமோ கேண்டி விட்டுருக்கேன். மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா இந்த புத்தா அக்வாஸ்கேப் எல்லாமே வந்து சேம் தான். அதில் எந்த ஒரு சேஞ்சும் பண்ணல. இது ஜஸ்ட் லாஸ்ட் வீக் வாட்டர் சேஞ்ச் பண்ணிகிட்டு இருக்கிற ஒரு வியூ. ஸோ நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த மாதிரி நானோ டேங்க்ஸ்லாம் வச்சுருந்தீங்கன்னா இந்த மாதிரி நீமோ கேண்டிலாம் ட்ரை பண்ணி பாருங்கள். இது வந்து நிறைய வெரைட்டி ஆஃப் கலர்ஸில் வருது. இந்த கலர் எனக்கு பிடிச்சதால நான் வச்சுருக்கேன். உங்களுக்கு வந்து என்ன கலர் பிடிக்குமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் செலக்ட் பண்ணி வாங்கி விடுங்க. ஜஸ்ட்டு ஒரு பீட்டா ஃபிஷ் தானேன்னு சொல்லிட்டு அதுக்கு வந்து மோட்டர்லாம் வைக்காமல் வைக்காதீங்க. ஏர் ஃபில்டர்ஸ்லாம் இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இந்த டாப் ஃபில்டர்ஸ்லாம் வச்சு அதுக்கு ப்ராப்பராக வந்து நீங்கள் வச்சிங்கன்னா அது இன்னும் கொஞ்சம் ஆக்டிவாக இருக்கும், உங்களுக்கு பார்க்குறதுக்கு ஒரு லைவ்லியாக இருக்கும். ஸோ இதுதான் இந்த டேங்க்கில் நான் அப்டேட் பண்ண வேண்டிய விஷயம். ஸோ இதோட ஃபர்தர் அப்டேட்ஸ் வந்து இதில் நான் பண்ணுற சேஞ்சஸ் அந்த மாதிரிலாம் இருந்துச்சுன்னா செந்தில்நாதன் அக்வாரியமில் வந்து நான் போஸ்ட் பண்ணிகிட்ருக்கேன். என்னோடய சேனலை வந்து தொடர்ந்து பாருங்கள். என் வீடியோஸ் லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்கள். என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்புறம் முக்கியமாக பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்லாம் உங்களுக்கு இமீடியட்டாக வரும். தேங்க்யூ.